குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அரசியல் களத்துல மிகப்பெரிய டாபிக்கா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா சசிகலா அவர்களுடைய விடுதலைதான். அவங்க விடுதலையானா தமிழக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஒரு தரப்பு சொன்னாலும் அவங்க விடுதலை ஆவறதுனால மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படாதுன்னு இன்னொரு சைடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? 2021ல மக்களோட ஆதரவு அதிகமா யாருக்கு இருக்குன்ற ஒரு கருத்து கணிப்புக்காக தான் இன்னைக்கு நாங்க இந்த விவாதத்தை முன் வச்சோம். அதுக்கு மக்கள் அளித்த பேட்டியை நீங்களே பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சசிகலா எலெக்ஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வந்தாலும் பெரிய மாற்றங்கள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா சசிகலா வந்து ஏடிஎம்கே கண்ட்ரோல் பண்ணுவாங்களா என்னன்றது இப்போ சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லாத்துமே எல்லாத்துக்கும் ஒன்று அது சொன்னாக்கா ஒரு வர மாதிரி எதோக்கோ ஆனாக்கா பட் ஷி வில் டூ சம்திங் குட் எவ்ரிபடி. இப்போ அது பெனால்ட்டி கட்டிட்டாங்களே சார், கட்டிட்டு இப்போ வெளியே வர்றதா இருக்குது. அவங்க உங்களுக்கு என்ன ஜனவரி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குற மாதிரி இருக்குது பேப்பரில் பார்த்துனா கூட. ஆனால் அது கண்டிப்பாக வெளியே வந்துட்டாக்கா எல்லாருக்கும் நல்லது செய்வாங்கன்றது டிடிவி தினகரன் கட்சிக்கு கண்டிப்பாக அது வெற்றி முடியுன்றது நான் தெரிவிக்கிறேன். வெளியே வந்தானாக்கா அந்த அம்மா அந்த கட்சிக்கோசரம் போராடுவாங்க தவிர, அந்த இலைக்கோசரம் போராடுவாங்க தவிர, ஆனால் இதில் வேற ஒரு இது இருக்கிறதுனால கொஞ்சம் அது எனக்கு வேற கட்சி கூட அந்த இது இருக்கிறதுனால அலையன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அது வரும்போது அவங்க பையன் நினப்ப வச்சுன்னு வருவாங்க, அது வந்தால் அது இருக்காது மாற்றலாம். அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க, சசிகலா அராஜகம் அது வராது. கண்டிப்பான மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். தனியாக இறைஞ்சாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வேறு மாற்றங்கள் இருக்கும். வெளியே வந்துட்டால் அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது, அது வெளியே வந்த பிறகு தான் அவங்களுடைய தன்மை என்னன்றது தெரியும் அவங்களுக்கு. கமல் ஆரம்பிச்சிட்டாரு அது சரி, ரஜினி ஆரம்பிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்தியாவில் யார் எந்த அரசியல் தலைவர் ஊழல் இல்லாத இருக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே இருக்கிற இப்போ ப்ரெசண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு அதிகாரமற்று ஒரு இதாக இருக்குன்ற மாதிரி மக்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அண்ணாதிரையோட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் தான் இருக்கும். திமுக தான் ஆட்சியை பிடிக்கும்ன்றது என்னோட கருத்துங்க. மாற்றம் ஏற்படாது, திருப்பி அதே மாதிரி தான் இருக்கும். திமுக பெருசாக எதுவும் வராது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்களுடைய ஆட்கள் தான் வந்து அதிமுகவில் இருக்காங்க, அமமுகலையும் இருக்காங்க. மேபி அமமுகவும் அதிமுகவும் ஒன்றாகலாம். எந்த கட்சின்னு சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று மாற்றம் வந்துனே இருக்குது. இப்போ பிஜேபி வந்து அமித்ஷா வந்ததுலேருந்து நிறைய அவங்க அவங்களுக்குள்ள நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சி வரும்னு சொல்ல முடியாது. இல்லை அவர் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் வரா கட்சியில் ஆரம்பிக்கிறது. மாற்றங்கள் வராதுவா ஏன்னு கேட்டால் அது ஒரு அரசியல் கமலில் ஒரு தமிழ்நாட்டு நடிகை, இவங்க வந்து இப்போ சிறையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. சிறையில் வந்த பிறகு எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? குற்றவாளியும் ஆன பிறகு மக்கள் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க முடியாது. ஆனால் எனக்கு நடிகன் என்று வரும்போது நான் விருப்பமாக ஏற்றுக்கிறோம் கமல் தான். ஏன்னா ஒரு தமிழ்நாடு நடிகன், ஏற்கனவே கேரளா வந்து எம்ஜிஆர் அமைச்சர் ஆண்டார், கன்னடத்துலேயே ஜெயலலிதா ஆண்டாங்க. ஒரு தமிழன் வந்த நடிகன் யாராலும் சரி, தமிழன் எந்த நடிகனாலும் ஏற்றுக்கோ நான். அதுபோல் என்னை பொறுத்தவரைக்கும் நான் தமிழனாக இருக்கணும், நடிகன் எவ்வளோ ஆண்டாலும். ஆனால் மற்ற மாநிலத்தில் ஆளக்கூடாது, அவ்வளோதான். தமிழகத்தில் வந்து சசிகலா சிறையிலேருந்து வந்தாலும் அந்த மாற்றம்ன்றது வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு ஏன்னாக்கா இப்போ வந்து சசிகலா தான் இது வந்துட்டு ஜெயலலிதா கூட இருந்து துரோகம் செஞ்சிட்டேன்ட்டு எல்லாம் வந்து அப்போ இது எல்லாருக்குமே அது தெரிஞ்சே போயிடுச்சு. அது அதனால தான் இப்போ இன்றைக்கி அவங்க சிறை தண்டனை அனுபவிச்சுன்னு கிடக்குறாங்க. திருப்பி வந்தாலும் அது பணத்தால் ஒன்றும் சரி பண்ண முடியாது. ஜனங்கள் வந்து இப்போ விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. எந்த கட்சி வந்து நல்லது செய்யுதுன்றதை தெரிஞ்சு தான் அவங்களுக்கு ஓட்டு போடுறதா இருக்கிறாங்க. ஆனால் ஜன மத்தியில் வந்து தெரிஞ்சது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இது ரெண்டு தான் ஜனங்க மத்தியில் தெரிஞ்சது. புதுசாக யார் வந்தாலும் கூட்டணி வச்சா தான் அவங்க இது பண்ண முடியும் கண்டிப்பாக. மற்றபடி வந்து அந்த அரசியல்ன்றது வந்து ஜனங்க இப்போது ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. புதிய கட்சிக்கு வந்து ஒரு 30% தாங்க இருக்குது. ஃபுல்லாக வந்து யாருமே வந்து தனித்து போட்டிட்டு வந்து இப்போ கெளிக்கிற வாய்ப்பு கிடையாது. அதனால் வந்து புதிய கட்சிக்கெல்லாம் வந்து 30% தான் வாய்ப்பு. இல்லை நடக்காது. யார் வெளியே வந்தாலும் இப்போ இருக்கிறவங்க இப்படியே இருந்தாலும் இப்போ சத்தியமாக வாய்ப்பே இல்லை. அரசியல் மாற்றம் அது அப்படியே தான் இருக்கும். மாற சேஞ்சஸ் இல்லைங்க, நத்திங் ப்ரோ. எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து என்ன மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ரஜினி வரன்னு சொல்கிறாரு, கமல் வரன்னு சொல்கிறாரு, பாப்பா அவங்க வருவாங்க. அவங்களும் நிறையா சொல்லியிருக்காங்க, இதை பண்ணுறோம் அதை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். அதான் சொல்ல முடியாது, நாம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம மக்களாக நம்ம நிறையா கேட்கலாம், ஆனால் அவங்களால அதை பண்ண முடியாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா கமல் ரஜினி அவங்க வந்தாலும் வரலனாலும் இவங்க ஏடிஎம்கே டிஎம்கே அதுதான் மெயின் கட்சியாக இருக்கனால அவங்க தான் வருவாங்க. என்ன கேட்டிங்கன்னா
ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறையா பண்ணுறாங்க, ஆனால் அவங்கள ரீச் தான், சும்மா யூடியூப்பில் அதான் ரீச் மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். மற்றபடி கட்சியில் அவங்களால எதுவும் பண்ண முடியல. இன் ஃபியூச்சரில் தளபதி விஜய் அரசியல் வந்தாருன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, அவ்வளோதான்.